ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய யூஸ்ஃபுல்லான ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்கை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு ட்ரெடிஷ்னல் மெடிசனும் கூட, இதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா ஹியூர் பண்ணுது. அதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது பண்ணுறதுக்கு ஒரு கப் கொள்ளை எடுத்துக்கலாம், கொஞ்சம் பூண்டு, கருவேப்பிலை, மல்லி, சீரகம், சோம்பு, மிளகு, இவ்வளோ தான் இதுக்கு தேவைப்படும். இதை இப்போ இந்த பவுடர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு பேன் சூடானதும் அதில் நம்ம வச்சுருக்க கொள்ளு அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் எதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது, ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் எடுக்க போகிறோம். இது வறுக்கும்போது நெருப்பு மீடியமாக வச்சுக்கோங்க, இல்லைனா அது கரிஞ்சிடும். இது கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது ரோஸ்ட் ஆனதும் இதில் நம்ம வச்சுருக்க மற்ற திங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம், 1/4 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம், 1/2 டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம், 1/4 டீஸ்பூன் மல்லி ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே சேர்த்து பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் வறுப்பட்டதும் நம்ம வச்சுருக்க கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம், அதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் வறுப்பட்டதும் கடைசியாக நம்ம வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணி அதையும் சேர்த்து கொஞ்சம் வறுத்துக்கலாம். ரெடி ஆகியாச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைக்க போகிறோம். இப்போ நல்லா ஆறியாச்சு. பூண்டை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மற்ற திங்ஸ் எல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஏன்னா பூண்டு முன்னாடியே போட்டுட்டா சீக்கிரம் அது வந்துட்டு அது அரைப்படாது. ஸோ அதனால் அது கடைசியாக ஆட் பண்ண போகிறோம். இப்போ பூண்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா அரைச்சிக்கலாம். பவுடர் ரெடி ஆகியாச்சு. இந்த பவுடர் ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுக்கலாம், அது கெட்டு போகாது, டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். இது ட்ரிங்க் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அது சூடானதும் அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிங்க் எடுக்கிற பீரியடில் மெயினாக ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணணும், ஆயில் ஃபுட் வந்துட்டு கம்மி பண்ணிக்கணும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கொள்ளு பவுடர் 1 டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த 1 டம்ளர் வாட்டர் நல்லா கொதிச்சு 1/2 டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் ரெடி ஆகியாச்சு. இது கண்டிப்பாக இது தொப்பையை குறைக்க உதவுது. அதுவும் இல்லாமல் இது நிறைய ஹார்ட் ப்ராப்ளம் க்யூர் பண்ணுது, கொலஸ்ட்ரால் லெவலை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, யூரினரி ப்ராப்ளம், மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க பெனிஃபிட்ஸ் எல்லாமேவும். இந்த ட்ரிங்க் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.